ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் பகுப்பாய்வாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. இதை காரணம் காட்டி தான் மருத்துவமனையிலேயே விசாரணை, மருத்துவ காவலிலேயே விசாரணைன்னு பல்வேறு விஷயங்கள் சொன்னாங்க. இனி அமலாக்கத்துறை நடவடிக்கை எப்படி இருக்கும்? இவர்கள் தரப்பில் இருந்து நகர்த்தப்பட்டிருக்கக்கூடிய சட்ட ரீதியாக நடவடிக்கை, ஏன்னா இவங்க தரப்பிலிருந்தும் போயிருக்கிறாங்க நீதிமன்றத்திற்கு. இனி இது ரெண்டும் எப்படி போகும்னு பார்க்குறீங்க? இல்லை, இது முக்கியமாக வந்து அமலாக்கத்துறை ஏறத்தால் ஒரு குண்டர்படை மாதிரி தான் செயல்பட்டு கொண்டு வருகிறது. அவங்களுடைய பிகாஃபாக அப்பியரான சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்களுடைய வாதமே வந்து ஏதோ பொய் சொல்கிறாருன்னா இப்பவும் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு காலையில் ஆப்ரேஷன் முடியுது, அதன் பிறகு வந்து சப்மிஷன்ஸ் வந்து கோர்ட்டுக்கு மேலே வருகிறது. அந்த சப்மிஷனில் வந்து வாய்க்கு வந்தபடி பேசுறதுன்னு இருக்கு இல்லையா? அதாவது எனக்கு எப்படி நீங்க கஸ்டடி கொடுக்க முடியாது என்ற அந்த ஒரு கோபத்துல பேசுற பேச்சு இருக்கு இல்லையா? அந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து துஷார் மேத்தா வந்து தென்படுறாரு. அந்த அளவுக்கு வந்து மோசமான பேச்சு வந்து இன்னைக்கு வந்து தேவையில்லாமல் பேசி கொண்டிருந்தார். அதன் பிறகு ஜஸ்டிஸ் கவுல் வந்து அவர் வான் பண்றாரு கடைசியில, அதாவது இந்த சர்க்காசம் எல்லாம் இங்க தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் வந்து அது ஏன் அந்த சர்க்காசம் அந்த பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, ஹைகோர்ட்ல போய் ஹைகோர்ட் வந்து முடிவு பண்ணுவேன் அப்படின்னு ஜட்ஜி சொல்றாரு. இவரு ஹைகோர்ட்ல வந்து முடிவு பண்ண மாட்டேங்கிறாங்க, அது பண்ண மாட்டேங்கிறோம், இது பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு தருணத்துல வந்து கால் கேட்கிறாரு, அதாவது இவரு, அதாவது அந்த செந்தில் பாலாஜியினுடைய வைஃபினுடைய சார்பா அப்பியர் பண்ண கேட்கிறாங்க, இந்த மாதிரி நான் என்னங்க நான் பொய்யா சொன்னேன், ஹார்ட்ல 4 பிளாக் இருக்குன்றது நான் பொய்யா சொன்னேன் அப்படின்னு கேட்கிறாங்க. இவரு மேத்தா சொல்றாரு, நான் அதை பத்தி பேசல, அது இருக்கலாம், நீங்க அப்படியும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிறாரு. கோர்ட்டு முன்னாலங்க, கோர்ட் அதாவது சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு பெஞ்சுக்கு முன்னால் நின்று கொண்டு ஒருத்தன் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்ச ஒருத்தனை வந்து நீ வந்து பிளாக் இல்லாமலே இருக்கலான்ட்டு வந்து ஒரு லா ஆபீசரா இந்தியாவுடைய லா ஆபீசர் இருக்கிறதுலே பெரிய லா ஆபீசர் கூறுறாரு. அதன் பிறகு வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் சொல்றாரு, இந்த மாதிரி நான் ரெட் லைன் ஆர்டர் தான் பாஸ் பண்ண முடியுப்பா, அங்க ஹைகோர்ட்ல போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு வந்து காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன, அப்புறம் இன்னொரு சர்க்காசம் வேற இதுல, அதாவது கிண்டலா பேசுவாங்கல்ல, அது ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இட் இஸ் ரியலி ஹார்ட்னிங் டு தட் எவ்ரி காமன் மேன் வுட் ஹேவ் ரெமெடி ஆஃப் ஹேபிஸ் பிஃபோர் எ டிவிஷன் பெஞ்ச் அப்படிங்கிறார். அதாவது யார் வேணாலும் வந்து ஹேபியஸ் போட்டுடலாங்க அப்படின்ட்டு, அதாவது ஒருத்தரை வந்து ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் என்பது நீங்க எங்க அழைச்சி செல்றீங்க இது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் இடி வந்து எங்க வேணா தூக்கிட்டு போகலாம். இப்ப ஃபேவரட் டெஸ்டினேஷன் வந்து அசாமா தானே இருக்குது, அதை வந்து தவிர்க்க வேண்டும் சொல்லிட்டு ஹேபியஸ் போடுறாங்க. அப்போ அதற்கு வந்து இவர் கிண்டல் அடிக்கிறாரு. சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் இருக்கிற பெரிய லா ஆஃபீஸர் வந்து கிண்டல் அடிக்கிறாரு. அதாவது யார் வேணாலும் வந்து ஹேபியஸ் போட்டுடலாங்க, டிவிஷன் பெஞ்ச் முன்னாடியே வந்துடலாங்க, ஒரு பிரச்சனை இல்லைங்கிற அந்த துணியில் வந்து பேசுறாரு. அதற்கு வந்து ஜஸ்டிஸ் கால் சொல்றாரு, நீங்க இட் இஸ் டிசார்டனிங் தட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் வயலேட்டட், லெட் அஸ் நாட் கெட் இன் டு சர்க்காசம் வேர் இட் இஸ் நாட் நீடட். இந்த கிண்டல் வந்து தேவையில்லாத இடங்கள்ல நீங்க செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் வந்து உணர்த்துகிறார். இது வந்து இந்தியா வரலாறுல, ஜுடிஷியல் வரலாறுல இன்னும் புது ஒரு அத்தியாயமாக வருகிறது. அப்ப இந்த அளவுக்கு தான் இடியினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அதாவது ஏறத்தால ஒரு குண்டர்படை போலத்தான் அவங்க நடந்து கொண்டார்கள். எப்ப நடந்து கொண்டார்கள்? கரெக்டாக அந்த செந்தில் பாலாஜியினுடைய அரஸ்ட் சமயத்துல வந்து நடந்து கொண்டார்கள். 18 மணி நேரம் ஒரு மனுஷனை வச்சு விசாரிக்க வேண்டிய விஷயம் என்ன? அவன் வந்து எனக்கு வந்து நெஞ்சு வலின்னு சொல்லும் போது ஏன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போல? கூட்டிட்டு போனது உங்க வண்டியில வந்து தடத்தன்னு எழுதிட்டு போட்டு கூட்டிட்டு போன அவசியம் என்ன? ஒரு ஸ்ட்ரெச்சர் கொண்டு வந்து ஒரு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போகலாமே. அப்ப அதுல இருந்து ஆரம்பிச்சு வருகின்ற எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் இவனை வந்து பிடிச்சு வந்து ஜெயில போடணும், ஜெயில பிடிச்சு போட்டாதான் எங்களுடைய வேலை முடியும் என்ற அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு இந்தியாவினுடைய ஒரு பிரீமியர் அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அதே ஒரு இதுலதான் அடுத்து போவாங்க, அடுத்து வந்து ஹைகோர்ட்ல போய் நின்று இந்த மாதிரியான குதர்க்கமான வாதங்களை வைப்பார்கள். கடைசியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்ப செந்தில் பாலாஜியை வந்து இப்ப ஒரு ஜெயில போடணுங்க, அதுதான் நோக்கம், அதுதான் எய்ம், அதுதான் என்ன ப்ரூஃப் இருந்தாலும் சரி, ப்ரூஃப் இல்லாட்டாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, இவரை வந்து ஜெயிலில் போடணும். 2014 நடந்த ஒரு வழக்குக்கு வந்து இவங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸே கிடையாது. 2014 நடந்த ஒரு பிரச்சனை, ஒரு அக்யூசேஷன் இருக்கிறது தான், அதுதான் உண்மை நிலையாக இருக்கிறது. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் கொடுத்தங்க, காசு கொடுத்தங்க, எனக்கு வந்து வேலை வரலன்ட்டு. நான் அந்த தருணத்துலேயே நாம் பேசணும். அந்த டைமில் நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் வந்து ஒரு அமைச்சர் விட்டு டைரெக்டாக போய் காசு கொடுக்க முடியாது. நிச்சயமாக ஏதோ இடைத்தரகர்கள்,
அது வந்து அவருடைய செக்ரட்டரிஸ் ஆனாலும் சரி, அவருக்கு நான் தான் காசு கொடுக்குறேன்னு சொல்றவனாலும் சரி, இவர்கள் எல்லாம் வந்து பொய் சொல்லியே காசு வாங்கலாம். அந்த உதாரணங்களும் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் வந்து எவனோ ஒருத்தர் சொல்றான், அதை வைத்து வந்து இவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ்ல வந்துதான் இப்ப தூக்கி போற பாக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த வலியுறுத்தலின் பிரகாரம் வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனாலதான் நாங்க இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் இடி சொல்லலாம். ஆனால் அதுல வந்து உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் கிடையாதா? ஒருத்தர் வந்து நெஞ்சு வலின்னு சொல்லும் போது உனக்கு அது ப்ரொசீஜர் கிடையாதா? 15 நாள் கழிஞ்சு நீங்க வந்து இப்ப அவரை அரெஸ்ட் பண்ணா என்ன ஆயிரப்போகுதுன்ற கேள்வி எல்லாம் இருக்குது. நிச்சயமாக இடி இதுக்கெல்லாம் பதில் அளித்தான் ஆக வேண்டும். ஆனா இடியினுடைய அணுகுமுறைன்றது பாத்தீங்கன்னா நிச்சயமாக இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஒரு குண்டர் எப்படி வந்து ஒரு ஒரு நபரை அணுகுவாரோ ஏறத்தாலும் அதே நிலையில் தான் இருக்கிறது. இது முன்னாடியும் பார்த்தோம், இப்போ பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்ப இந்த நிலையில் மனித உரிமை ஆணையம் வந்து கேட்டிருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நடத்தப்பட்ட விதம், அதாவது இடி ரைடு பண்றத கேள்வி கேட்பதுங்கிறது அரசியல், அது கட்சிகள் பார்த்து கொள்ளட்டும். மனித உரிமை ஆணைய தரப்பிலிருந்து நடத்தப்பட்ட விதம், அணுகிய விதம்ங்கிறது ரொம்ப தப்பா இருக்குன்னு ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து எல்லாம் கேள்வி வந்திருக்கேன். இது எந்த அளவுக்கு இடிக்கு அகைன்ஸ்டா போகும், இல்லை இடியை நோக்கி கேள்விக்கு உட்படுத்துவது? இது மாநில அரசாங்கத்தினுடைய அமைப்பு, நிச்சயமாக திமுகவினுடைய அந்த கண்ணதாசன் எல்லாம் இருக்கிற ஒரு அமைப்பா தான் இருக்கிறது. அதனால இதுல மறுபடியும் அரசியல் தான் முதன்மைப்படுத்துவார்கள் என்று நான் கருதுகிறேன். அப்படி அரசியல் முதன்மைப்படுத்தாலும் மறுபடியும் அதனுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இப்போ அதிகாரிகள் தான் மாட்டி முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. இப்போ ஒரு அதிகாரி வந்து தன்னுடைய பாஸை ப்ளீஸ் பண்றதுக்காக இந்த அளவுக்கு வந்து கொடூரமாக ஒரு குண்டர் மாதிரி நடந்து கொண்டாரு. அப்போ அந்த அதிகாரி தான் அடுத்து வந்து அங்கேயும் போய் நிற்க வேண்டும். அவருக்கு மேல ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணா, அவர் மேல வந்து வேற ஏதாச்சும் நடவடிக்கைகள் வந்து எஸ்எச்ஆர்சி எடுக்கணும்னு சொன்னா, அது யாரை பாதிக்குன்னு பாத்தீங்கன்னா, அது அங்கேயே இது மேல இருக்கின்ற அந்த எஸ்கே மிஸ்ராவையோ, டைரக்டரா இருக்காரு இல்லையா, லாங்கஸ்ட் சர்விங் டைரக்டர் ஆஃப் எனி போலீஸ் பாடி இன் த வேர்ல்ட், எனிவேர் இன் த வேர்ல்ட், உலகத்திலேயே எந்த ஒரு போலீஸ் அமைப்புக்கும் இந்த அளவுக்கு ஒரு நீடித்த ஒரு டென்யர் வந்து யாருக்கும் கிடைச்சது கிடையாது. அந்த எஸ்கே மிஸ்ரா இருக்காரு, அவருக்கு பாதிப்பு கிடையாது, அமித்ஷாவுக்கு பாதிப்பு கிடையாது, நிர்மலா சீதாராமனுக்கு பாதிப்பு கிடையாது, நரேந்திர மோடிக்கும் பாதிப்பு கிடையாது. நிர்மலா சீதாராமனுடைய பேர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் மினிஸ்டர் கீழே வருகின்ற ஆர்கனைசேஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்பது. அப்ப யாருக்கு பாதிப்பு பாத்தீங்கன்னா, இந்த ரைட் பண்ண ஆளுகளுக்கு தான். அப்ப இதுதான் ஒரு பாடமாக இதில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதாவது அணுகுகின்ற ஆபீசர்ஸ் இருக்காரு இல்லையா, அந்த அணுகுகின்ற ஆபீசர்ஸ் ஒரு நபரை அணுகுகின்ற, அமைச்சர் அணுகுகின்ற, மாவட்ட செயலாளர் அணுகுகின்ற ஆபீசர்ஸ் வந்து அவர்கள் வந்து ரூல் பிரகாரம் நடக்கவில்லை என்றால் அடுத்ததாக அவர்கள் மேல சட்டம் பாயும். அது எஸ்எச்ஆர்சியா இருக்கலாம், லோக்கல் போலீஸா இருக்கலாம், என்ன வேணாலும் பாயும் என்ற அந்த பயம் வந்து அவர்களுக்கு இருக்க வேண்டும். இப்போ ஒதிசால கூட நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒதிசால என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த மாதிரி இந்த லேப்டாக் ஏஜென்சிஸ் வந்து ரெய்ட் பண்ணும்போது திருப்பி அங்க ரெய்டு விடுவாங்க. ஒதிசானுடைய முதலமைச்சரனுடைய ஒரு வாடிக்கையான விஷயம் முன்னாடி நடந்து கொண்டிருந்து இப்ப சத்தமே காணும். நான் வந்து பாஜகவுக்கு சப்போர்ட்டா இருக்கேன், என்ன வேணா பண்ணிக்கிங்க, என்ன விட்டுருங்க, என்ன மாநிலத்தை விட்டுருங்க, இங்க வந்து நீங்க ரெய்ட் பண்ணாதீங்க, இங்க வந்து பிரச்சனையை பண்ணாதீங்க, அந்த அப்ரோச் தான். நீங்க எங்களை ரெய்ட் பண்ணா உங்களுக்கு ஏஜென்சிஸ் இருக்கு, நீங்க ரெய்ட் பண்ணுவீங்க, எங்களுக்கும் ஏஜென்சிஸ் இருக்கு, நாங்களும் ரெய்ட் பண்ணுவோம், இவ்வளவுதான். நாங்க எங்க ரெய்ட் பண்ணோம் பாத்தீங்கன்னா, மாநிலத்துக்குள்ளாலே உங்க ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா, தர்மேந்திர பிரதான்ற அமைச்சர் வந்து அந்த மாநிலத்திலிருந்து வர்றாரு, அது மாதிரி சில எம்பிஸ் எங்கிருந்து வர்றாங்க, அவங்கள ரெய்ட் பண்ணிட்டு போறோம், அவ்வளவுதான். நீங்க ரைட் பண்ணுங்க, நாங்களும் ரைட் பண்றோம். இது ஒடிசானுடைய மாடலா இருக்கிறது. இந்த மாடல் வந்து தமிழகத்துக்கு வரப்போறதான் நான் கருதுகிறேன். அதனுடைய ஒரு முன்னோடியாகத்தான் இப்ப டிவிஎஸ்சி வந்து அந்த கேசுகள் எல்லாம், அந்த அதிமுக அமைச்சர் மேல் இருக்கிற கேஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், விரைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அதான் அப்ரோச்சா இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதாவது இங்க பாஜக எம்பிக்கள் இல்ல, ஆனா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமாமா, அது ரெண்டு ஒரே கட்சி தானே, புள்ளி ஓன் சப்சிடரி கம்பெனி தானே, இந்த கம்பெனியில கை வச்சானா அந்த கம்பெனியில கை வச்சானா? அதே மாதிரி பாஜக பிரமுகர்கள் இருக்காரு இல்லையா, அந்த நபர்களே கூட ரைட் பண்ணலாம். இன்னும் இங்க கை வச்சா அங்க கை வைப்பான், அந்த மாதிரி தான். இப்ப இப்ப எஸ் ஜே சூர்யாவினுடைய கேஸ் எல்லாம் வந்து ஒரு ட்வீட்டுக்காக எனக்கு நிச்சயமாக உடன்பாடு கிடையாது, பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது ஒரு பழிவாங்கும் நோக்கிட்டு பாஜக சொல்றது கரெக்ட் தான், நீங்க இந்த பக்கம் பழி வாங்குறீங்க, அதுவும் ஒரு ஒரு ஹார்ட் பிரச்சனை இருக்கிற ஒரு மனுஷன் வந்து நீங்க வந்து பழிவாங்க பாத்தீங்க, கேஸ் நீங்க நடத்துங்க, ஒன்றும் யாரும் ஒன்றும் சொல்ல போறது இல்லை, நீங்க விசாரணை நடத்துங்க, யாரை வேணா விசாரிங்க, யாரும் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஆனால் அந்த மனுஷன் வந்து சொல்றான், எனக்கு வந்து மாரடைப்பு வந்து கொண்டு இருக்குன்னு சொல்லும் போது நீங்க வந்து மறுபடியும் ஏறத்தால ஒரு அமைச்சரை வந்து நீங்க ஒரு ஒரு டெத்து கிட்ட கொண்டே விட்டுறீங்கல்ல, அப்ப அதனுடைய விளைவு இருக்காதான்னு தான். செந்தில்பால் இப்ப கோயம்புத்தூர்ல அந்த கூட்டம் நடந்தது இல்லையா, அதுல பாருங்க,
செந்தில் பாலாஜியை பத்தி பேசும்போது ஒன்றும் பெரிய கிளாப்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த நம்ம டிஆர் பாலு இருக்கா இல்லையா, எங்க பார்த்தாலும் விவசாயம் எல்லாம் பேசுற நபரா இருக்கா இல்லையா, அவர் வந்து இவர் சுதந்திர போராட்ட வீரர்களோட பெரிய ஆளா வந்து சித்தரிச்சாரு செந்தில் பாலாஜிய. ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அது திமுக தொண்டன் கிட்ட இருந்த ரெஸ்பான்ஸ் கிடையாது. அதே நேரத்துல நம்மளுடைய ஆராசா வந்து அங்க போய் நின்றுட்டு மோடிக்கு எதிராக மோடி தான் செயலா செய்யறாரு அந்த ஒரு துணியில வந்து பேசுறாரு, அதற்கு பயங்கரமான வரவேற்பு. அப்ப மோடி எதிர்ப்பு என்றது மக்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், மோடி ஒரு காழ்ப்புணர்ச்சி மேலதான் இதெல்லாம் செய்யறாங்கிறது மக்கள் மக்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனா என்ன ஒத்துக்கொள்ள மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, செஞ்சில் பாலாஜி புனிதன்கிறத ஒத்துக்கொள்ள மாட்டான், அது கோயம்புத்தூர்லயே ஒத்துக்கொள்ள மாட்டான். இதுதான் இங்கத்த நிலைமையா இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட அவன் மேல தவறு செய்யறாங்க என்ற அந்த அந்த ஒரு டிஸ்டிங்ஷன் வந்து இங்க மக்கள் வந்து அது நிச்சயமாக அது காண்கிறார். அப்ப அதனுடைய பேசிஸ்ல தான் இப்ப வந்து ஒரு கவுண்டர் இது மாதிரி ரெண்டு பேரும் பிடிக்கிறாங்க, சிறை பிடிக்கிறாங்க, அதன் பிறகு வந்து ஹைகோர்ட்ல போய் அவங்க பெயில வந்துடுறாங்க. ஆனா ரெண்டு நாள் சிறையில் இருக்க வேண்டிய அந்த அவலம் இருக்கு இல்லையா. இப்ப ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து பாஜக நபர் தமிழகத்துல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் வருது இல்லையா. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்து தூக்கிட்டு போனாங்கன்னா அப்புறம் வந்து திங்கக்கிழமை தான் உங்களுக்கு வந்து கோர்ட்டுக்கு போக முடியும்ன்ற நிலைமை இருக்கு இல்லையா. அது கொண்டு வந்து யாருன்னு கேட்கிறேன். அது இது தேவையில்லாமல் இந்த மாதிரியான ரைட்ஸ் நடக்கும்போது, தேவையில்லாமல் அரெஸ்ட் நடக்கும்போது நிச்சயமாக அது அதனுடைய எதிரொலி இருக்கத்தான் செய்யும். அது ஒரிசால இருக்கிறது, அதே மாடல் இங்கே வருகிறது, அடுத்த மாடல் அது கர்நாடகாவில் வருது படுத்தது. அதாவது நீங்க வந்து தவறான செய்திகளை வேணுமென்றே வதந்திகள் பரப்ப வேண்டும், மக்கள் இருக்கின்ற அந்த பீஸ் வந்து களைய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதற்கு புதிதாக சட்டம் வருகிறது. இது சித்தராமையா வந்து அறிவுறுத்தி இருக்கிறார் டிஜிபியும் நபர்கள் யாருமே. எவனாச்சும் ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா அவனை பிடிச்சி உள்ள போடுன்ற எல்லா போட்டிருக்காரு. இப்ப ஃபேக் நியூஸ் யார் ஸ்ப்ரெட் பண்றா, இப்போ ஒதிசால் இருக்கின்ற அந்த இதுலயே பார்த்தோம், அந்த ஆக்சிடென்ட்ல பார்த்தோம், ஒரு முஸ்லீம் தான் அதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு பதிவுகள் வந்து எவ்வளவோ பதிவுகள் வந்து நேற்று காலையில இருந்து ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு பார்த்தாங்கன்னா அங்க இருக்கிற சிபிஆரோட நான் தொடர்பு கொண்டு பேசும்போது அவர் சொன்னாரு, கிடையாதுங்க எல்லாருமே வந்து ஒத்துழைச்சு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு சிபிஐ போய் இந்த முஸ்லீமுடைய வீடு வந்து ரைட் பண்ணிச்சாமா சீல் பண்ணிச்சாமா, அதன் பிறகு இவன் ஓடி போயிட்டானா குடும்பத்தோடு ஓடி போயிட்டானா, இந்த மாதிரியான வதந்திகள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணா ஒடிசாவும் சொல்லியிருக்குது, நான் இந்த மாதிரி ஒடிசா பொறுத்து சொல்லியிருக்கு இந்த மாதிரி வதந்திகள் ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லியிருக்குது. ஆனா ஒடிசாவை பொறுத்தவரை எங்களை அடிச்சாதான், அதாவது அந்த கட்சியை அடிச்சாதான், அந்த கட்சியை நபர்களை அடிச்சாதான், இல்லையென்றால் நவீன் பட்நாயக் சார்ந்த நபர்களை அடிச்சாதான் அவங்க திருப்பி அடிக்கிறாங்க. அப்போ கர்நாடகம் ஒருபடி மேலேயே போயிட்டு நீங்க ஃபேக் நியூஸ் போட்டாலே நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்றோன்னு வந்துட்டோம். தமிழ்நாட்டில் நீங்கள் ஃபேக் நியூஸ் இல்லை அவதூறா போட்டாலே நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுற நிலைக்கு ஏன் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். ஏன்னா நீங்கள் நடுநிலைமையெல்லாம் யாரும் எக்ஸெப்ட் பண்ணுறதில்லை. ஆனால் ஏறத்தாழ ஒரு குண்டர்படை மாதிரி நீங்கள் செயல்படும் போது எங்களுக்கு வேறு வழி இல்லை என்ற அந்த இடத்துல இருந்தான் ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபோர்ஸ் ஆகுது, ஆக்ட் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ கர்நாடகான்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக பாடத்திட்டத்தில் சாவர்கர் அந்தம் சிறையிலிருந்து புல் பறவைங்க மூலமாக வந்தாருலாம் இருக்கே, இது அவதூறில் வருமா, இது எந்த கேட்டகரியில் வரும்னு எனக்கு தெரியலையே. பொய்யா, பொய்யில வருமா, சாதா பொய்யில வருமா, அவதூறுல வருமா, இது என்ன கணக்குல வரும்னே தெரியாது. இதுக்கெல்லாம் சட்டம் போட்டாங்களா சித்தராமையா? இல்ல இல்ல, இது அதெல்லாம் தூக்கிட்டாங்க இப்போ. அந்த கோல்வார்கரை பத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இவரெல்லாம் இந்தியாவினுடைய அந்த இறையாண்மைக்கு எதிராக வந்து நின்றவர்கள், இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வரக்கூடாது என்று நின்ற நபர்களா இருக்கிறார்கள். அதற்கு எவ்வளவோ சான்றுகள் இருக்குங்க, இவ்வளவு சான்றுகள் இருந்து கூட இந்த அளவுக்கு பொய் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சான்றுகள் இல்லாமல் இருந்தாங்கன்னா, இது ஏறத்தாழ இவங்க வந்து 1947 ஏதாவது எங்காச்சும் இவங்க வந்து அதிகாரத்தில் வந்துடுறாங்க என்னத்தை பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அது இது இந்த டூ நேஷன் தியரியை பத்தி இப்போ கவர்னர் கூட பேசி கொண்டிருக்கலாடே, நம்முடைய மாண்புமிகு கவர்னர் ஒரு பெங்கால் ஒரிஜின்டேன்னு சொல்லிட்டு ஒரு நடத்துனாங்க. அது அரசியல், ஏனென்றால் மம்தா அங்கே சொல்றாங்க இது நடத்தக்கூடாது, ஏனென்றால் அது ரொம்ப துன்ப எங்களுக்கு பெரிய ஒரு துயரம் தருகின்ற ஒரு விஷயமா இருக்கிறது, அதை யோசிக்கும் போதே அந்த அளவுக்கு வந்து மக்கள் வாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது, அது செய்யாதீங்கன்னு சொல்லும் போது பெங்காலி செய்யறாங்க தமிழ்நாட்டிலையும் செய்யறாங்க, அது பத்திரிகையில பெரிய விஷயமா வருகிறது. அப்போ இந்த டூ நேஷன் தியரி வந்து முதல் முதலாக ப்ரப்போஸ் பண்ணது இந்து மகாசபையினுடைய தலைவர் சவர்கர். இந்து மகாசபையினுடைய 1937 ரெசல்யூஷன்ல வருகிறது. 3 வருஷம் கழிஞ்சு ஆல் இந்தியா முஸ்லீம் லீகும் ஜின்னா அடாப்ட் பண்றாங்க, அதே இது வந்து லாகூர் செஷன்ல வந்து அடாப்ட் பண்றாங்க. இது நேதாஜி சாருக்கு 8 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம். அஜித் தோவலும் நம்மளுடைய ராஜ்நாத் சிங்கும் எல்லாம் நேதாஜி இருந்தால் ஒன்றாக இருந்திருக்கும் இந்தியா, ஒன்றாக இருந்திருக்கும் இந்தியா சொல்றதெல்லாம் எவ்வளவு பொய்யன்று பாருங்களேன். அதாவது 1937 சவர்கர் வந்து ஒரு ரெசல்யூஷனே போட்டுறாரு இந்து மகாசபால, அதன் பிறகு வந்து இவர் ஆல் இந்தியா முஸ்லீம் லீகினுடைய ஜின்னா வந்து 3 வருஷம் கழிச்சு லாகூர் செஷன்ல அதே பண்றாரு. அதன் பிறகு சவர்கர் வந்து August 15 1943 வந்து டிக்ளேர் பண்றாரு, நாக்பூர்ல சொல்றாரு, எனக்கு வந்து ஜின்னானுடைய இந்த 2 நாட் தியரி மேல எனக்கு ஒரு
கோபமே கிடையாது. வி ஹிந்துஸ் ஆர் நேஷன் பை அவர்செல்ஸ், நம்ம ஹிந்துக்கள் வந்து ஒரு நாடு, நம்மளாலே ஒரு நாடு. அண்ட் இட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் தட் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ஆர் டூ நேஷன்ஸ், ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் இரண்டு நாடுகள் என்று அவர் வந்து ஆகஸ்ட் 15, 1943 பேசுறாரு. பட் அப்படி இருந்தாலும் கூட பாஜகவினர் இன்னைக்கு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நேதாஜி இருந்தாருன்னா இந்தியா ஒன்றாந்துருக்கும், நேதாஜி தான் அங்க இன்னும் உயிரோடு இருந்தாடா இருக்கிறது. இதெல்லாம் எவ்வளவு பொய்னு தெரியுமா? இந்த பொய்களைத்தான் மறுபடியும் மறுபடியும் நம்மளுடைய என்எஸ்ஏ ஆனாலும் சரி, கவர்னர் ஆனாலும் சரி, இந்த மாதிரி நபர்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா இவர்கள் மேல என்ன பண்றது, இப்போ ஃபேக் நியூஸ் கேஸ் போட முடியாது இல்லையா, எங்க வேணாலும் வந்து பேச முடியும். எல்லாம் கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டிஸ் அரசியல் சாசன சட்டத்தை வந்து உயர்த்தி பிடிக்க வேண்டும், ஆனா உயர்த்தி பிடிக்க மாட்டார்கள். அதன் பதிலாக ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, காஷ்மீரை வந்து ஹரிசிங்கிற இந்து மன்னர் ஆட்சி செய்த போது காஷ்மீரை வந்து இந்தியாவோட இணைக்கிறேன்னு கூட அவங்க சொல்லலையே. தனி நாடா இருக்கட்டும், இந்து மன்னர் தானே ஆட்சி செய்யறாருல, அவங்க ஆதரிச்சவங்க தானே. காஷ்மீர் எடுத்தாலும் சரி, நேபாள் எடுத்தாலும் சரி, இது ரெண்டும் வந்து ஹிந்து கிங்டம்ஸ் ஆக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதனாலதான் அந்த அளவுக்கு ரியாக்ஷன் வருது. அதாவது நேபாளம் வந்து பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு, நரேந்திர மோடியினுடைய முதல் டென்யூர்ல தான் அவங்க வந்து ஒரு ஹிந்து கான்ஸ்டியூஷன்ல இருந்து மாறி ஒரு செக்யூலர் கான்ஸ்டியூஷனுக்கு மாறுறாங்க. அப்ப வந்து ஜெய்சங்கர் வந்து வெளியுறவுத்துறை செயலராக இருக்கிறார். இவர் வந்து காட்மாண்டுக்கு விரைந்து சென்று அங்க இருக்கின்ற நபர்களை வந்து பயமுறுத்துகிறார், அச்சுறுத்துகிறார். நீங்க வந்து பண்ணீங்கன்னா அதை பண்ணுவான் இதை பண்ணுவான்லாம் சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாரு, கடுமையா பேசினாரு. அதன் பிறகு நான் அங்க காட்மாண்டுக்கு போகும்போது இந்தியன்னு சொன்னாலே அந்த அளவுக்கு வெறுப்பு வருகின்ற ஒரு நிலை வந்து வந்து விடுகிறது. நான் அப்ப இருக்கின்ற அங்க வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சு கேட்டபோது அவர் என்னிடம் கூறிய விஷயம், என்ன தைரியத்துலங்க இவரெல்லாம் வந்து நம்ம த்ரெட்டன் பண்றாருன்ட்டு. எங்களை எப்படி வந்து நீங்க வந்து த்ரெட்டன் பண்ண முடியும், அதை எங்க ஊருக்கு வந்து எங்க நாட்டுக்கு வந்து நாங்க எங்க நாடை எப்படி வழி நடத்தணும் நீங்க அறிவுரை வழங்கலாம். நீங்க வந்து எங்க மேல கோவப்பட்டு நீங்க தான் ஏதோ வைஸ்ராய் மாதிரி வந்து உட்காந்து, இதே சார்ஜ் தான் ஜெயந்த் தீட்சித் மேல இலங்கை வச்ச சார்ஜ், ஏதோ அந்த ஆள் தான் இலங்கை நடத்துற மாதிரி இங்க வந்து உட்காந்து பேசி கொண்டிருந்தாரு, அது எப்படி சரி வரும்ட்டு அவர் கேட்டது. இலங்கையில் இருக்கின்ற பல நபர்கள் வந்து கேட்ட விஷயமா இருக்குது, ஏறத்தாலும் அதே தான் ரீப்ளே. அது வந்து 90s நடந்த விஷயம், இங்க 2014, 2015, 2016 இந்த வருடங்களில் நடக்கின்ற விஷயம் என்னவென்றால், ஜெய்சங்கர் வந்து அந்த ஊருக்கே வர வேண்டாம், நீங்க வந்து அவரை அனுப்ப வேண்டாம் என்ற நிலையில் வந்து பேசி கொண்டிருந்தார்கள். அப்பதான் அவங்க வந்து முதல் கட்டமாக சைனா கிட்ட போறாங்க. அதாவது இது ஹிந்து நாடாக இருக்க வேண்டும் என்ற அந்த வற்புறுத்தல், இந்தியாவிட்டிருந்து வருகின்ற வற்புறுத்தல், அங்கிருக்கின்ற மக்கள் வந்து இல்ல நம்ம வந்து செக்யுலர் நாடாக மாறிவிட்டால் நிச்சயமாக அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக உதவும், அதை தாண்டி நிச்சயமாக நாம் ஒரு செக்யுலர் நாடாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு மனப்பான்மையில் அதனுடைய அடிப்படையில் வந்து மாறுறாங்க. அது மாறும்போது இவர்கள் போய் அந்த அளவுக்கு துன்பம் கொடுக்கிறார்கள். அந்த துன்பம் கொடுத்தனால நேரம் அந்த ஆள் என்ன பண்றாரு, பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு, நேரம் பிளைட்டு பிடிச்சி பெய்ஜிங்ல போய் இறங்கிடுறாரு. அதன் பிறகுதான் அந்த அளவுக்கு அதிகமாக வந்து உள்ள வருகிறது. அப்போ கம்ப்ளீட் இந்த பாலிசின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்து ஹிந்து என்ற அந்த ஒரு உணர்வின் அடிப்படையில் மட்டுமே வேலை செய்து கொண்டிருக்கின்ற அதாவது இந்திய பிரஜையின் மேல ஒரு அக்கறையும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே இந்த இந்து என்ற விஷயம் திணிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் வேலை செய்து கொண்டிருந்தால் அதனுடைய விளைவாக இன்னைக்கு ஒரு நேபாளம் வந்து ஏறத்தால இந்தியாவினுடைய பிடியில் இல்லை என்ற கட்டத்துக்கு வந்து விட்டுச்சு. எவ்வளவோ செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ, அப்படி அதாவது பேக்ரூம் ஒர்க் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு சைனா அங்க வந்து அவ்வளவு அந்த அளவுக்கு அதிகமாக உள்ளே வர வேண்டிய அந்த வந்த காரணம் என்று பாத்தீங்கன்னா, அது பாஜக அரசாங்கம் தான். இங்க இருக்கின்ற டெல்லியில் இருக்கின்ற பாஜக அரசாங்கத்தினுடைய அந்த தன்மை இல்லாமல் ஒரு கிளாஸ் இல்லாமல் ஹேண்டில் பண்ணனாலதான் இந்த அளவுக்கு நேபாளத்தில் பிரச்சனை வருது. இலங்கையில பார்த்துக்கொண்டுதான் இருக்கணும் என்னென்ன நடந்து கொண்டு இன்னைக்கு காலையில கூட ஒரு ட்வீட்டை பார்த்தேன், இந்த மாதிரி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து சைனா கொடுத்து கொண்டிருக்கிறது என்ன, அசோக் லேலண்டினுடைய அங்க இருக்கின்ற அந்த பெரிய மோனோபொலி வந்து கரைந்து போவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு செக்டர்லயும் அவர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. இவர்களுக்கு இங்க தேர்தல் ஜெயிக்க வேண்டும், இங்க இருக்கின்ற எதிர்கட்சியிலே முடக்க வேண்டும் என்றதை தவிர வேற ஒரு அஜெண்டாவும் கிடையாது. அதான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, இனி அமலாக்கத்துறைக்கே ஆபரேஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை அஸ்ஸாம்ல இருந்து பல்வேறு மாடல்களை இது பண்ணி சொல்லியிருக்கீங்க. பாப்போம் அமலாக்கத்துறை இன்னும் என்னென்னலாம் கண்டுபிடிக்க போகுது. ஏன்னா அவங்க கண்டுபிடிக்கிறது ஐடி ரைட்ல இருந்து அவங்க கண்டுபிடிக்க போறேன்னு சொல்றாங்க, இன்னும் என்னென்னலாம் அவங்க கண்டுபிடிக்க போறாங்க. தலைமைச் செயலகரையும் உள்ள போயிட்டாங்க, ஆனால் என்ன எடுத்திருக்கிறாங்க என்னன்னு இதுவரையும் வெளிப்படையாக சொல்லலை. ஸோ ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. மருத்துவ காவல் விடுப்புலேயே அவங்க என்னென்ன ரைடு செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க, சோதனை செஞ்சு விசாரிச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய பத்திரிகையாளர் அனுபவத்திலிருந்தும் பார்வையிலிருந்தும் ரொம்ப விரிவாக நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. வணக்கம்.